முன்னணி நடிகராக இருந்து வரும் சூர்யாவின் ஆரம்ப காலகட்டத்தில் அவரின் அபார வளர்ச்சிக்கு முக்கிய புள்ளியாக இருந்தவர் இயக்குநர் பாலாதான். பெரிய நடிகர் என்ற அடையாளமின்றி திறமைக்கு சரியான கதையும் கிடைக்காமல் இருந்து வந்த நேரத்தில்தான் பாலா சூர்யாவை நம்பி நந்தா படத்தை கொடுத்தார். அந்த படம் பாலாவின் சாயலில் எடுக்கப்பட்டு சூர்யாவின் திறமைகளை மெருகேற்றி மக்களுக்கு நல்ல நடிகராக காட்டினார். நந்தா திரைப்படம் சூர்யாவின் கெரியரின் வளர்ச்சிக்கு முக்கியமானதாக அமைந்தது. அதன்பின் மீண்டும் பிதாமகன் படத்தில் சூர்யாவுக்கு வாய்ப்பு கொடுத்து மேலும் பிரபலமாகினார். சூர்யாவை மட்டுமல்லாது அவரது மனைவி ஜோதிகாவுக்கும் நாச்சியார் படத்தை கொடுத்து ரீ என்ட்ரியில் ஹிட் கொடுக்க செய்தார். சூர்யாவின் வளர்ச்சிக்கு இவ்வளவு உதவிய பாலாவால் வணங்கான் படத்தால் தனக்கு ₹7 crore செலவாகியதாக அதை திருப்பி தர சொல்லி சூர்யா பாலாவை மிரட்டினாராம். பணத்தை கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கும் போவேன் என்று மிரட்டியதாகவும் அவமானப்பட்ட பாலா கடன் வாங்கி ₹7 crore கொடுத்ததாகவும் செய்திகள் கூறுகிறது. அவரால் தான் இந்த இடத்திற்கு வந்துள்ளார் சூர்யா. அவரால் எத்தனை கோடி சம்பாதித்திருப்பார், அப்படியிருந்தும் நன்றி உணர்வு இல்லாமல் நடந்து கொண்டதை நெட்டிசன்கள் விமர்சித்துள்ளனர். இருந்தும் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை. இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.